இன்னைக்கு சண்டே, நம்ம தம்பி செமையா பிரியாணி பண்ணுவோம். வாங்க பிரியாணி கட்டி பார்க்கலாம். கடாய் எடுத்தாச்சு, கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, ஆயில் ஆயில். நெக்ஸ்ட் ப்ராசஜர் எண்ணெயே காயிலையே. என்ன காஞ்சிச்சு? வெங்காயம் போட்டு என்ன பண்ணணும்? வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரும், அது வரைக்கும் நம்ம கடையில் தான் இருக்கு. இதுதான் பிரியாணி செய்யற தம்பி, பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் தம்பியை மேட் பண்ணுங்க, தம்பி செமையா பிரியாணி செய்வோம். வெங்காயம் கரவுச்சியில் ஒரு ரெஸ்டாரண்ட், சக்கரம் ரெஸ்டாரண்ட், சென்னையில் ரெஸ்டாரண்ட், ஒரு நாலு ரெஸ்டாரண்ட் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இப்போ ப்ரௌன் கலர் ஆகணுமா? கொஞ்சம் மூடி நிறுத்திங்களா? ப்ரௌன் கலர் ஆகிடும், தட்டு போட்டு மூடுங்க. பிரியாணிதான் இப்போ நிறைய நீங்கள் பிரியாணி செமையாக சமைப்பீங்கன்னு சொல்கிறீங்க, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிங்க, ஆன்லைன் வந்துகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறீங்களா? கண்டிப்பாக. எங்கே? சென்னையிலா? சென்னையில் ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் அமௌண்ட் ஏன் பண்ணிக்கிற நம்ம ஒரு கள்ளக்குறிச்சி ஓப்பன் பண்ணுவோம். அப்படிங்களா? சரிங்க சரிங்க. பார்க்கலாம் வேணாம். ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் எந்தளவுக்கு வணங்குதோ அதுதான் நமக்கு செமையாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி யூடியூப்ல வடி பிரியாணி போடுவாங்க, வடி பிரியாணி எல்லாரும் நமக்கு கிட்ட கிடையாது. இது நம்ம வந்து பியூரா தம் பிரியாணி, உள்ள தம் பிரியாணி வேணும். பாருங்க பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த இதில் ஒரு படியாசி போட்டுருவோம், அதுக்கு நம்ம உன்னை கால் தண்ணி விட்டுருவோம். நம்ம அளவு இருக்கோம். சிக்கன் பிரியாணின்னு சொன்னீங்க, சிக்கனே போடல, இதில் என்ன ட்ரிக் இருக்கு? சிக்கன் பிரியாணி சிக்கன் முன்னாடி போடக்கூடாதுங்க, போட்டு வதங்கும் போது அதோட வாசம் எல்லாம் போய் நல்லாவே இருக்காது. சிக்கன் ஃப்ளேவர் ஃபுல்லாக ஃபுல்லு இந்த மசாலாலாம் இறங்கும். ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, பாப்போம் பிரியாணி எப்படி இருக்கு. அவ்வளோதானுங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ சிக்கன் கொதிக்குதுங்க நல்லா. இப்போ அரிசி ஆட் பண்ண போகிறோம். 1 kg ரைஸுங்க நல்லா அலசி வச்சுருக்கோம். துளசி ரைஸு மறந்துடாதீங்க, துளசி தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். துளசி ரைஸ் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தாங்க. அது பிரியாணி நம்ம இந்த சும்மா தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு பிரியாணி எல்லாம் எல்லாம் பிடிக்காங்க. நம்ம நிறைய ஹோட்டலில் சாப்பிடுவோம், நான் ஹோட்டல் நமக்கு செட்டாக அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஏன்னா அதில் டேஸ்ட்டுக்காக அஜீவம் போட்டார் நிறையா ஆடிங் பண்ணுறாங்க, நிறைய பொருள் அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. 2 lemon-களா? ம் ஓகே. ரொம்ப குட்டியாக 2 lemon. ம் ஓகே.